வணக்கம் இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் செப்டம்பர் முதல் எரிபொருள் தள்ளுபடி அறிவிப்போம் அரசாங்கத்தின் எரிபொருள் தள்ளுபடி செப்டம்பர் ஒன்று முதல் இரண்டு மாதங்களுக்கு லிட்டருக்கு பூஜ்ஜியம் தசம் ஒன்று எட்டு யூரோவிலிருந்து பூஜ்யம் தசம் மூன்று பூஜ்ஜியம் யூரோவாக உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் எரிபொருள் தள்ளுபடி நவம்பர் முப்பத்து ஒன்று வரை அமுலில் இருக்கும் எனவும் அதன் பின்னர் பூஜ்யம் தசம் ஒன்று பூஜ்யம் யூரோவாக குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பிரபலமான குழந்தைகளின் பெயர்கள் வெளியானது சுவிட்சர்லாந்தில் மிகவும் பிரபலமான குழந்தைகளின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஃபெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் புதிய வருடாந்திர தரவரிசையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் புதிதாக பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு நோவா மற்றும் லியாம் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன சிறுமிகளுக்கு மியா மற்றும் எமா எனவும் பெயரிடப்பட்டுள்ளன இந்த பெயர்கள் இரண்டாயிரத்து பத்து முதல் பிரபலத்தின் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள பெயர்களாக காணப்படுகிறது நோவையில் புதிய மின்சார விலை பதிவு வெளியீடு தென்மேற்கு நோவையில் எரிசக்திக்கான சராசரி விலை மணித்தியாலத்துக்கு ஒரு அலகுக்கு ஐந்து தசம் ஐந்து குரோனராக இருக்கும் என புதிய விலை அறிவிக்கப்பட்டுள்ளது இவை மாலை நான்கு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விலை ஆறு தசம் ஒன்று இரண்டு குரோனராக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஆற்றல் பரிமாற்ற புள்ளி கிழக்கு மற்றும் மேற்கு நோவை புதன்கிழமை இந்த புதிய விலைப்பதிவுகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு மேலும் இராணுவ உதவியினை வழங்கும் ஜெர்மன் ஜெர்மனி மேலும் ஐநூறு மில்லியன் யூரோக்களை உக்ரைனுக்கு இராணுவ உதவியாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளது ஜெர்மனி உக்ரைனுக்கு மேலும் ஐநூறு மில்லியன் யூரோ ராணுவ உதவி வழங்கும் அதில் பெரும்பாலானவை அடுத்த ஆண்டு வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது ரஷ்யாவால் பேரழிவின் விளிம்பில் ஐரோப்பா விடுக்கப்பட்டு எச்சரிக்கை ரஷ்யா உலகம் முழுவதையும் கதிர்வீச்சு பேரழிவின் விளிம்பில் வைத்துள்ளது என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் மேலும் ரஷ்ய ராணுவம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தின் பிரதேசத்தை போர் மண்டலமாக மாற்றியுள்ளது என்றும் கண்டம் கதிர்வீச்சு மாசுபாட்டின் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் டென்மார்க்கில் நான்காவது கோவிட் தடுப்பூசிக்கு அழைப்பு டென்மார்க்கில் நான்காவது கோவிட் தடுப்பூசி டோஸுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய டென்மார்க்கில் அக்டோபர் ஒன்று முதல் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மற்றொரு பூஸ்டருக்கு தகுதி பெறுவார்கள் என அறிவித்து உள்ளது இதன்படி ஏறக்குறைய ஏழாயிரம் டேனியர்களின் தடுப்பூசிகளுக்கு இரத்த மாதிரிகளையும் அமல்படுத்தியுள்ளது உள்ளது டென்மார்க்கில் பாரிய மீட்பு திட்டத்தை முன்வைக்க அரசாங்கம் திட்டம் மனநல பராமரிப்பு முறையினை மாற்றியமைப்பதற்கான டென்மார்க்கின் பத்தாண்டு திட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்றன இதற்கமைய குழந்தைகள் மற்றும் இளைஞர் மனநல மருத்துவதற்காக பாரிய மீட்பு திட்டத்தை முன்வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மேலும் டென்மார்க் மனநல சேவைகளுக்காக பில்லியன்களை செலவிட நிபுணர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பிரான்சில் கல்வியாண்டிற்கான மாணவர் உதவித்தொகை அதிகரிப்போம் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்து மாணவர் உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சமூக அளவுகோல் அடிப்படையில் மானியத்தை நான்கு சதவீதம் உயர்த்தி அரசு அறிவித்துள்ளது ஆஸ்திரியாவில் குரங்கம்மை தொற்று அதிகரிப்பு ஆஸ்திரியாவில் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதற்கமைய சமீபத்தில் ஆஸ்திரியாவில் இருநூற்று பதினேழு மங்கிஃபாக்ஸ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பதிவு செய்யப்படாத வழக்குகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது